நம்ம பார்க்க போற டாபிக் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பவர் இன் ஏசி சர்க்யூட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பவர்னா என்ன அப்படின்னா, பவர் இஸ் நத்திங் பட் த கன்செப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன் த ஏசி சர்க்யூட்ஸ். ஸோ ஒரு ஏசி சர்க்யூட்ல எந்த அளவுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்செப்ஷன் ஆகுதோ தட் இஸ் கால்ட் அஸ் பவர் ஆஃப் தி சர்க்யூட். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, பவர் அப்படின்னாலே இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டுன்னு நம்ம செகண்ட் லெசனில் படிச்சிருக்கோம். பவர் இஸ் நத்திங் பட் த ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ஏசி சர்க்யூட். ஏசி சர்க்யூட்டில் கரண்ட்டும் சரி வோல்டேஜும் சரி என்ன ஆகிட்டுருக்குன்னா, கண்டினியூஸ்லி இட் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ ஏசி சர்க்யூட்டில் கரண்ட்டும் சரி வோல்டேஜும் சரி கண்டினியூஸாக இட் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ எப்படி நம்ம பவர் கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எப்படி ஆவரேஜ் கரண்ட்டோட வேல்யூ ஆவரேஜ் கரண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டை எடுத்து பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும். ஃபஸ்ட்டு வந்து வி ஹாவ் டு கேல்குலேட் த பவர் அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். பவர் அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் கேல்குலேட் பண்ணும். ஒரு குறிப்பிட்ட டைமில் பவர் என்னன்னு கேல்குலேட் பண்ணிட்டு தென் அதிலிருந்து வி கேன் ஃபைண்ட் த பவர் ஓவர் அ சைக்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட் த பவர் அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், தென் வி கேன் கேல்குலேட் த பவர் ஓவர் அ கம்ப்ளீட் சைக்கிள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இன் ஆர்எல்சி சீரீஸ் சர்க்யூட், ஆர்எல்சி சீரீஸ் ஏசி சர்க்யூட், ஆர்எல்சி சீரீஸ் ஏசி சர்க்யூட்டில் வாட் இஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ். இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் ஸ்மால் வி இஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி. தென் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஃபைவ். இங்கே ஃபை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபை இஸ் நத்திங் பட் த ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன், ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் த கரண்ட் அண்ட் வோல்டேஜ். ஃபை இஸ் நத்திங் பட் த ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் தி கரண்ட் அண்ட் வோல்டேஜ். ஓகே, ஸோ வாட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ஃபஸ்ட்டு பவர் அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் அல்லது இன்ஸ்டன்டேனியஸ் பவர். இன்ஸ்டன்டேனியஸ் பவர் பி இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் இன்டூ கரண்ட். ஸோ வாட் இஸ் வோல்டேஜ்? வோல்டேஜ் இஸ் நத்திங் பட் Vm sin omega t into Im sin omega t plus phi. Okay. So, இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, this is in the form of what அப்படின்னா, sin omega t plus phi in the form of sin a plus b. Sin of a plus b formula இருக்கு. So, what is sin a plus b? Sin a plus b க்கு formula என்னன்னா, sin a plus b that is equal to sin a cos b minus cos a sin b. So sin a plus b is equal to sin a cos b minus cos a sin b. இந்த ஃபார்முல அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ p இன்ஸ்டன்டேனியஸ் பவர் அது பவர் அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் p is equal to vm sin vm sin omega t into im into sin a க்கு பதிலாக sin omega t cos phi minus cos omega t into sin phi. இதை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணணும். ஸோ உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது எதை உள்ளே மல்டி sin omega t கொண்டு போய் உள்ளே மல்டிபிள் பண்ணணும். உள்ளே மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா, p is equal to vm im sin first term la multiply panna sin square omega t sin square omega t inda vm im gradha la rendu term ku common. So vm im veliye eduthrom appadina inda sin omega t ye term kondu poi first term la multiply panna sin omega t into sin omega t sin square omega t cos phi minus sin omega t cos omega t into sin phi. So இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ this is the power at any instant of time. இதுக்கப்புறமா average power over a cycle calculate பண்ணும். இதுக்கு நம்ம limits apply பண்ணாமல் what is the value of sin squared omega t over one cycle, what is the value of sin omega t cos omega t over one cycle அதை அப்ளை பண்ணாலே போதும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஓவர ஹாஃப் சைக்கிள் ஓவர
அந்த ஐயா ஐஆர்எம்எஸ் அந்த கொஷின்ஸ், அதாவது ஆவரேஜ் கரண்ட் அந்த மாதிரி கொஷின்ஸ் இல்லைனா ஹாஃப் சைக்கிளுக்கும் ஃபுல் சைக்கிளுக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா லிமிட்ஸ் அப்ளை பண்ணியிருப்போம். இங்கே வந்து அப்படி அப்ளை பண்ணாமல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த சைன் ஸ்கொயர் ஒமேகா டிக்கும் சைன் ஒமேகா டி காஸ் ஒமேகா டிக்கு ஓவர சைக்கிள் வாட் இஸ் த வேல்யூ அப்படிங்கிற ஆவரேஜ் ஆவரேஜ் வேல்யூ ஓவர சைக்கிள் என்ன அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி டைரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். இப்போ சைன் ஸ்கொயர் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் சைன் ஸ்கொயர்டு ஒமேகா டி ஓவர சைக்கிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1/2. அதே போல் த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் சைன் ஒமேகா டி காஸ் ஒமேகா டி ஓவர் அ சைக்கிள் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ. ஸோ இதை கொண்டு போய் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது வாட் இஸ் ஆவரேஜ் பவர் ஸோ ஆவரேஜ் பவர் தட் இஸ் ஈக்குவல் டு விஎம் ஐஎம் இங்கே வந்து பார்த்தோம்னா சைன் ஸ்கொயர் ஒமேகா டியோட வேல்யூ ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி ஓவர சைக்கிள் இஸ் 1/2 இன்டூ காஸ் ஃபை அப்போ காஸ் ஃபை இன்டூ 1/2 மைனஸ் இது சைன் ஒமேகா டி காஸ் ஒமேகா டியோட வேல்யூ ஜீரோ. இப்போ ஜீரோவோட எது மல்டிபிள் பண்ணாலும் ஜீரோ. இப்போ ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் பவர் விஎம் ஐஎம் காஸ் ஃபை பை டூ. டூ கேன் பி ரிட்டன் அஸ் ரூட் டூ இன்டூ ரூட் டூ. அப்போ விஎம் பை ரூட் டூ ஐஎம் பை ரூட் டூ இன்டூ காஸ் ஃபை. இப்போ விஎம் பை ரூட் டூவோட வேல்யூ என்ன விஆர்எம்எஸ், ஐஎம் பை ரூட் டூவோட வேல்யூ என்ன ஐஆர்எம்எஸ். அப்போ ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ் ஃபை விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ் ஃபை. ஸோ திஸ் இஸ் தி ஆவரேஜ் பவர் ஓவர கம்ப்ளீட் சைக்கிள். ஓவர சைக்கிள்னு சொல்லணும் அல்லது ஓவர கம்ப்ளீட் சைக்கிள். திஸ் இஸ் த equation for average power over a cycle. Okay, இதில் வந்து நிறைய ஸ்பெஷல் கேசஸ் இருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் கேஸ் இங்கே ப்யூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட் கேஸ் 1. ப்யூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட். ஸோ ப்யூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட் அப்படிங்கும்போது இந்த கரண்ட் பிகம்ஸ் மேக்ஸிமம் அண்ட் இம்பிடன்ஸ் பிகம்ஸ் மினிமம் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட வாட் இஸ் த ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் ப்யூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட். த வாட் இஸ் த ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் கரண்ட் அண்ட் வாட் இஸ் த ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் அப்படின்னா ப்யூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டில் த ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் இஸ் ஜீரோ. அதை வந்து நீங்கள் ப்யூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட் ஏசி சர்க்யூட்டில் படிச்சுக்கலாம். அப்போ ஃபை ஈக்குவல் டு ஜீரோனா காஸ் ஜீரோ 1. அப்போ ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ். இந்த கேஸ் ஆஃப் இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா கேஸ் 2. கேஸ் 2 ஸோ கேஸ் 2 அப்படின்னு பார்க்கும்போது இன் ஆர்எல்சி சீரீஸ் சர்க்யூட் இன் ஆர்எல்சி சீரீஸ் சர்க்யூட்
what is the phase angle அப்படினு பார்த்தோம்னா phi equal to tan inverse of xl minus xc in RLC series circuit what is the phase angle phi equal to tan inverse of xl by xl minus xc by r அப்ப ஒரு பர்టిక్యులர் ஃபேஸ் ஆங்கிள் வோல்டேஜ்க்கும் கரண்ட்க்கும் RLC சீரிஸ் சர்க்யூட்ல பர்టిక్యులர் ஃபேஸ் ஆங்கிள் வந்து வோல்டேஜ்க்கும் கரண்ட்க்கும் இருக்கும் அப்படி இருந்தா வாட் இஸ் தி एवरेज பவர் தட் இஸ் ஈக்குவல் டு Vrms Irms cos phi அடுத்து நெக்ஸ்ட் வந்து கேஸ் 3 கேஸ் 3ல வந்து RLC series circuit ல சரி RLC series circuit கிடையாது inductor circuit சரி inductor இப்போ வந்து the voltage க்கும் current க்கும் உள்ள phase angle inductor circuit ஆ இருந்தா voltage வந்து lead ஆகும் இண்டக்டர் சர்க்யூட்டா இருந்தா வோல்டேஜ் வந்து பை பை 2 ஆங்கிள் லீட் ஆகும் கெபாசிட்டிவ் சர்க்யூட்டா இருந்தா வோல்டேஜ் வந்து பை பை 2 ஆங்கிள் லாக் ஆகும் அப்ப இந்த இண்டக்டர் சர்க்யூட் ஆர் கெபாசிட்டர் சர்க்யூட் இந்த இண்டக்டர் ஆர் கெபாசிட்டர் வித் ஏசி சர்க்யூட் தி ஃபேஸ் ஆங்கிள் பை இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் பை பை 2 நமக்கு தெரியும் இண்டக்டர் சர்க்யூட்டா இருந்தா வோல்டேஜ் லீட்ஸ் தி கரண்ட் பை பை 2 கெபாசிட்டிவ் சர்க்யூட்டா இருந்தா வோல்டேஜ் லாக்ஸ் த கரண்ட் பை பை 2 அப்ப cos phi cos பை பை 2 ஈக்குவல் டு 0 அப்ப एवरेज பவர் இஸ் ஈக்குவல் டு வாட் 0 ஆகும் தென் கேஸ் 4 கேஸ் 4 ல ரெசோனன்ஸ்ல என்ன ஆகும் அப்படினா அட் ரெசோனன்ஸ் கேஸ் 4 இன் RLC சீரிஸ் ரெசோனன்ஸ் சர்க்யூட் At resonance in RLC series circuit, what is the phase angle? Adina phase angle. There is no phase difference. So phi equal to 0. The average power that is equal to V RMS I RMS. Ina cos 0 degree 1. The average Average power is equal to Vrms into Irms in RLC series resonance circuit.